அந்த குளத்துக்குள்ள முதல்ல கிடக்கலே முதலையா எங்க முதலைக்கு நான் வந்து இழுக்கலேனா என்னது அவ்வளோ ஈஸியாவா கால் பண்ணு இடத்த சொல்லு நம்ம வீட்டாருங்க நம்மள எப்படி பார்த்துப்பாங்க அப்படி பார்த்துப்பாங்க போலாமா இப்படிங்கிறக்குள்ள ஒரு செம ஜிடி ஹாலிடேக்கு ஆரம்பத்திலே கோத்து விட்டுற தெளிவா சொல்றாப்ல கதையின் நாயகனா நான் வந்து நான் வந்துகிட்டு நானே என்ன ஒத்துக்கிறேன் இல்ல என்னதான் கதையின் நாயகன் நம்ம சொல்லிட்டா கூட ஒரு கதாநாயகனுக்கு அத்தனை வேலைகளை நீங்க செஞ்சிருக்கீங்க இந்த படத்துல கண்டிப்பா அந்த உடல் உழைப்பு இருக்குல்ல அது வந்து நம்ம பார்த்தோம் நீங்க ட்ரைலர்ல பார்த்தோம் இந்த ஃபைட்டு சீன்லாம் நிஜமா இந்த பின்னங்கழுத்துல அடிபடுற மாதிரி ஒரு ஷாட் விழுந்தீங்க அது அது எப்படி நீங்க தவறி விழுந்ததா இல்ல வந்து காட்சி நல்லா வந்துங்கிறதையா தள்ளி விட்டாங்க அது வந்து ஒரு ரெண்டே ஷாட்ல ஓகே பண்ணிட்டாரு முதல் ஷாட்ல ஓகே ஆயிடுச்சு அங்கேருந்து ஜம்ப் பண்ணி அது அந்த சீக்வன்ஸ் ஃபுல்லாக எல்லாமே வந்து பார்த்திங்கன்னாங்க அந்த கொடைக்கானல் இந்த பூம்பாறுன்ற ஏரியா ஒரு தெருவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 அடி 3 அடி தான் அகலம் இருக்குது அந்த தெருவே வந்து அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா உள்ள சைடில் சைடில் 1.5 அடிக்கு ப்ளஸ் சந்து சந்தாக இருக்கும்னு கிட்டத்தட்ட ஒரு 400-500 பேர் உள்ள போலீஸ்காரங்க அந்த வாத்தியார் டீமு இந்த போலீஸ் டீம் இப்படி எல்லாமே அதுக்குள்ளே ஓடுறேன் சேசிங்கண்ணே அதில் கீழே ஒரு டீம் ஓடிட்டுருக்கு மேலே அப்படியே ஒரு டீம் டோட்டல் வீட்டு மேலேயே தான் நம்ம ஃபுல்லாக ஓடிக்கிட்டே இருக்கணுமே அல்ல மலை வர லேஸ் தூரம் வந்துகிட்டே இருக்குமே இங்கேருந்து அங்கே ஜம்ப் பண்ணி அங்கேருந்து அங்கே ஜம்ப் பண்ணி அங்கேருந்து அங்கே ஜம்ப் பண்ணி போயிட்டே இருக்குமே இதில் அந்த ஃபாரின்லேருந்து அந்த கேமரா பண்ணே அவங்க நம்ம ஈக்குவலாக நமக்கு அவங்க நம்மளுக்கு ஈக்குவலாக ஜம்ப் பண்ணி வந்துட்டே இருப்பேன் உடம்புல கேமரா கட்டிட்டு நம்ம இங்கேருந்து பின்னாடி உடனே இங்கே ஜம்ப் பண்ணணும்னா அவன் நமக்கு முன்னாடி போய் ஜம்ப் பண்ணி இப்படி எழுத்து நிற்பானே அப்படி சார்த்தா நம்ம ஃபுல்லாக அது இல்லாமல் அதில் வந்து ஜம்ப் பண்ணி போகிறதுல அது ஒரு ஷாட்டுங்க அது ஒரு படியில் ஏறி ஒரு வீட்டு மேலே குதிச்சு அங்கேருந்து ஒரு வீட்டில் ஓடியாந்து 3வது வீட்டிலேருந்து அதை ஜம்ப் பண்ணி குதிக்கிறப்ப தானே அந்த டைம் அடிச்சது ஆனால் ஓடும்போது உங்களுக்கு யோசிச்சிருப்பீங்க நம்ம பாட்டாக காமெடி பண்ணிட்டு இருந்துருக்கலாம் அதில் அது ஒன்றும் ஆகலைங்க அடுத்தடுத்து பண்ணுறதுல கொஞ்சம் நிறையாவே அங்கங்கே அடிபட்டு சில தையல்கள்லாம் போட்டினேன் அந்த ஷாட்டில் ஒன்றும் இல்லைங்க ஆமாம் இப்போ இந்த படத்தில் நீங்கள் 6 பேர் இந்த குமரேசன் அப்படின்ற கேரக்டருக்காக நான் ஒரு 2-3 வருஷமாக வந்து நான் மீண்டும் உடம்பை வந்து அந்த சிக்ஸ் பேக் அது மாதிரி நான் வைக்கிறது இந்த மாதிரி இல்லைண்ணே இது அந்த படத்துக்காக வச்சது என்றைக்கோ வச்சது வந்து இன்னைக்கு இங்கே வந்து நின்றுருக்குனே அது விடுதலை வரைக்கும் எனக்கு அது பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு ஸோ அந்த சாதாரண ஒரு கடைப்பட்டிலேருந்து வர்ற ஒரு ஒரு குமரேசன் ஒரு பிசி கேரக்டர் ஒரு ஜீப் டிரைவர் அவன் என்ன நிலையில் இருப்பேன் அவன் உடம்பு என்னவாக இருக்கும் அப்படின்றத கடைசி வரைக்கும் இப்போ வரைக்கும் அதை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன் அது அளவான ஒரு அளவு முறையோடு சாப்பிட்டு இந்த உடற்பயிற்சியில் கண்டினியூவாக இருந்தேன் நிறைய விஷயத்தை தியானம் பண்ண வேண்டியதாக இருந்துச்சுனே நிறைய விஷயத்தை ஆமாம் வெற்றிமாறன் டைரக்ஷனில் நடிக்க போகிறோம் அப்படின்னு சந்தோஷமாக தான் கிளம்பி ஷூட்டிங்லாம் போயிருப்பீங்க முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் என்ன ஃபீல் பண்ணீங்க கூடுதலான சந்தோஷத்தில் இருந்து ஆனால் நியாயமாக நம்ம முதல் கேள்வி எப்படி ஆரம்பிச்சிருக்கோம் தெரியுமா வெற்றிமாறன்ட்டேருந்து விடுதலை ஆகிட்டீங்களா ஆரம்பிச்சிருக்கோம் இல்லைங்க அது அந்த படத்துக்கு தேவையான நாட்கள் தாங்க அது எல்லாம் 2.5 வருஷம் 3 வருஷம் அப்படின்றனால தான் இப்போ இந்த வார்த்தை கேட்க சும்மா ஃபன்னாக கூட இப்படி கேட்குறீங்க ஆனால் அல்டிமேட் அவுட்புட்டு தான் ஆமாம் அதுதான் அது நீங்களே சொல்லியிருக்கீங்க அது இந்த கேள்வியும் நிறையா வச்சுருக்கீங்க இன்றைக்கி சமீபத்தில் வந்த உங்களுடைய இது நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் அந்த ட்ரெய்லருக்கு அப்பவும் நீங்களே சரியான காலகட்டங்கள் தான் இருக்குது அப்படின்ட்டு நீங்களே சொல்லுவீங்க அதான உண்மை ஆனால் நீங்கள் ஷூட்டிங் நாள்னு பார்த்தீங்கன்னா 160 நாள் அவ்வளோதானே இருக்குது இந்த படத்தோட ஷூட்டிங் நாள்னு பார்த்தீங்கன்னா அதில் 2 படம் வந்திருக்கு 2 படம் எடுத்துருக்கேன் அப்போ கரெக்டான டைம் தான் நான் நினைக்கிறேன் கரெக்டான டைம் கூட இருக்கலாம் கொஞ்சம் கம்மியாக கூட இருக்கலாம் அப்படி பார்த்தோம்னா ஆனால் அந்த காலகட்டம் இருக்குங்க ஒரு சாதாரண ஷூட்டிங் ஸ்பாட் கிடையாது அந்த இருந்து அந்த ரொம்ப டீப் ஃபாரஸ்ட்டுங்க ரொம்ப அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரினே ஓட்ட ரூம்லேருந்து நாங்கள் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட கடத்தி கொண்டு வர மாதிரி தானே இருக்கு எங்களை வந்து அங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் போய் ஒரு இடத்துக்கு போகணும்னே அங்கேருந்து இனோவாவிலேருந்து ஒரு பொலிரவுக்கு மாற்றுவாங்கண்ணே அங்கேருந்து அது ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி பண்ணப்பட்டு அங்கேருந்து சைக்கிளில் பேசுவானே அப்படி கையை காட்டுவாங்கண்ணே ஆப்போசிட் வண்டி இருக்குமே கூட்டு போய் இறங்கி குற்றவாளி வந்து போலீஸ் வந்து வண்டி விட்டு வண்டி மாற்றி கூப்பிட்டு போவீங்களா அந்த மாதிரி அப்படித்தான் அங்கே இருக்கும் திருப்பி ரோட்டை கிராஸ் பண்ணி அங்கே ஒரு வண்டி நிற்கும்னே
அந்த வண்டியில் ஏறினேன். அங்கேருந்து கொண்டு ஒரு ஒரு 13 கிலோமீட்டர் கொண்டு போய் காட்டில் வந்து அவர்னு பாட்டிடுவோம் அப்படின்னு. அங்கேருந்து ஒரு குட்டியானே வருமே, குட்டியானில் போகணும் 4 கிலோமீட்டர் உள்ள, அங்கேருந்து ஒரு ட்ரக் வருமே, அந்த ட்ரக்கில் ஏறி போகணும். இதுதானே அந்த சூழல், இதுக்குள்ளே சாயங்காலம் ஆயிருந்தேன். 5 மணிக்கு கிளம்பிடுவோமே, 10-11 மணி அந்த இடத்துக்குள்ளே போகிறதுக்கு. சரி சரி சரி. போய் அதுக்கப்புறம் அந்த டீப்பான பரசட்டானே அந்த ஃபாரஸ்ட்ன புள்ள அங்கேருந்து ஷூட்டிங் இருக்குது. இப்படித்தானே பல லொக்கேஷன் அது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷாட்டு வச்சு டேரக்டர் எடுத்துட்டாங்கன்னா அடுத்த ஷாட்டு வரைக்கும் ஒரு நேரம் ஆகும். ஒரு பள்ளத்தக்கமாக இருக்க முடியாது. இப்போ நீங்கள் நார்மலாக வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 3 சீன் எடுக்கலானே, ஆனால் 1 சீனு 3 நாள் எடுக்கணும் சொல்ல வரும் சில இடங்கள்ல. அங்கே அப்படித்தானே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா லைட்டாக கிளைமேட் ஒரு மாதிரியாக இருக்குது, மழை பெய்கிற மாதிரி சூழல் இருக்குன்னு நம்ம உடனே அங்கேருந்து கிளம்பி ஓடியாந்துடணும்னே. கிளம்பி டக்குன்னு அந்த அதே ஆர்டர் அப்புறம் அந்த வண்டியில் வந்துடும். இல்லைன்னா லைட்டாக தூறல் மாதிரி ஒரு 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 5 நிமிஷம் பெஞ்சிட்டு விட்டால் கூட அந்த வரிக்கில் டீ நான் சொன்ன அந்த வரிக்கு ஊறிடும் பார்த்தீங்களா. அவர் அந்த மண் அப்படியே புஷ்னு ஊறிடும் உதாரணத்தை பற்றி. ஆமாங்க, மண் அப்படியே ஆரம்பினே நடக்கவே முடியாதுங்க, ஃபுல்லாக வலிக்கிட்டே இருக்கும் நடக்கணும்னா. இதில் வண்டி வீல் சுத்த ஆரம்பிச்சிருந்தேன். இதுக்காக என்ன பண்ண ஒரு சீன் எடுப்பார்னு டேரக்டர், சில நேரத்தில் முழுசாக ஒரு சீன் முடிச்சுட்டு பெரிய விஷயம்னே. சப்போஸ் ஒரு 10 நாள் ஷூட்டிங் போவார், திருப்பி மழை பெஞ்சு செட்டில் பேக்கப் மட்டும் வந்துடுவோம்னே. வந்துட்டோம்னா திருப்பி அந்த மழை பெஞ்ச இடம் காயணும்னே, அது நல்லா காஞ்சானே வண்டி போகும் அந்த இடத்துக்கு. ஏன்னா படம் மேக்ஸிமம் 90% காட்டுக்குள்ளே ஆகி போச்சுக்கினேன். அப்படின்னு ஃபஸ்ட்டு பொண்ணு சத்தியமங்கலம் காடுங்க, அங்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தானே அங்கேருந்த மாதிரி சிறுமலைக்கு போனது. இப்போ அந்த ஊர் மக்கள் கேட்பாங்க எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால், இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, இருந்தால் நீங்கள் வர வெள்ளிக்கிழமை வாங்கன்னு வாங்கினேன். அந்த வெள்ளிக்கிழமை சேது டேட்டில் போய் அங்கே சேது வந்து அவங்க வீட்லேயே சேதை பார்த்து ரொம்ப நல்லா செஞ்சாங்க. நாங்களும் ஸ்கிரீனில் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, அவ்வளோ பிஸியாக இருக்கிற அவர். அவர் டேட்டெலாம் வாங்கி கௌதம் வாசன் சார் இப்படி எல்லா டேட்டும் வாங்கி திருப்பி கிளம்புறப்ப டானே இருங்க இருங்க மழை பெய்துன்னு வாங்கினேன். திருப்பி ஒரு 10 நாள் இருப்பாங்க, அதுக்கப்புறம் பார்த்தா இங்கே தேட்டர் கிடைக்காது. இப்படி காலங்கள் தானே எடுத்துக்கிடுச்சு அந்த படம். இதுதான் இந்த 2.5 வருஷத்துக்கு மேலே இருக்குது. நீங்கள் ஷூட்டிங் நாள் பார்த்தீங்கன்னா 160 நாள் தானே இருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த ப்ராஜெக்டில் நீங்கள் வந்தது எப்படி, அதாவது இது வெற்றிமாறனுடைய விருப்பமா சூரியனுடைய விருப்பமா? ஆக்சுவலி நீங்கள் இல்லை என்ன பண்ணுறதா இருக்கா, இந்த கதையாக மாறுச்சு? நம்மளோட விருப்பம் அவர் படத்தில் நடிக்கிறது மட்டும்தான் இருந்துச்சு. அது என்ன எந்த கேட்டாலும் பரவாயில்ல நடிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அவர் தான் கூப்பிட்டு முத முத இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஆஃபீஸ்லேருந்து சால்ட்டுன்னு ஃபோன் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க எனக்கு. அந்த நாள் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். அங்கே சொன்ன நாளே ரொம்ப நாளைக்குமே ஃபோனே வரல, அதே பட்டத்துலேயே வச்சுருந்தாங்க. பேசாமல் அப்படியே விட்டுருந்தா நான் பாட்டுக்கு இருந்திருப்பேன், இல்லை கூப்பிடுவாரு கூப்பிடுவாரு கூப்பிடுவாருன்னு. ஒரு நாளைக்கு அந்த ஃபோன் வந்துச்சு. போய் அவரை சந்தித்ததில் அப்போ காரைக்குடி பேக்டரப்போ அண்ணன் ஒரு கதை சொன்னாங்க. அந்த கதை சொல்லி அந்த கேரக்டர் ஒரு 4-5 கேரக்டர் சொல்லுவாங்க, சொல்லல ஒரு 10. அதுதான் அந்த வெளிநாட்டுக்கெல்லாம் துபாய்க்கெல்லாம் போய் மாதிரிலாம் ஒரு காமங்கண்ணே, அது இல்லைங்கண்ணே அந்த காரக்குடி கதை, இது வேற கதை. அது ஓகே ஆயிருந்துச்சு. அது ஒரு ஒரு நமக்கு அந்த 10 நிமிஷத்துல என்ன சொல்லிட்டு இதை லீடர்ன்ற மாதிரி சொன்னதானே ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. நான் ஏதோ அந்த அந்த கதை சொல்லலையே அந்த கேரக்டர் தூக்கிடலாமா, அந்த கேரக்டர் தூக்கிடலாமா, இல்லை இது லென்த் அப்போ இந்த கேரக்டர் தூக்கிடலாமான்றது. அதுக்குள்ளே ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர் நோட் பண்ணுவோம், ஒரு நடிகனுக்கு எல்லாமே தோணும், நான் காமனை கதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டர் சொல்லலையே நம்ம மைண்டு ஃபுல்லாக என்ன அந்த மாமன் கேட்ட தூக்கிடலாமா, இல்லை அந்த ஃப்ரெண்டு கேட்ட கூட இதே தோணும் பொதுவாக. அப்படித்தான் நான் ஒன்று ஸ்கெட்ச் பண்ணிட்டு வரையிலே நான் எதிர்பார்த்த கேட்ட எல்லாம் மிஸ் ஆகி போய்கிட்டே இருக்குது. இது அவங்களுக்கு கொடுக்கல அவங்க இப்படின்ற மாதிரி காமனாக சொல்கிறாரு, என்னது நமக்கான ஏரியா இது அப்படின்றப்ப அந்த லீடரில் ஒன்று சொல்லி அதை நீங்கள் பண்ணுங்கன்றாரு. உண்மைக்கு எனக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக இருந்துச்சு. சரி படக்குன்னு ஆர்வத்தில் உணர்ச்சி படி காப்பி போய் கொட்டி விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பவியமாக இருந்துட்டு ஹாப்பியாக சந்தோஷமாக வந்தேன். திருப்பி அந்த ஷூட்டிங் எப்போ வரணும் அப்படின்றக்கோ ஒரு வருஷம் ஆச்சு. இதுக்கப்புறம் திருப்பி டேட்டில் நான் வெற்றிமாறனை மீட் பண்ணணும் பேசணும் முடியலை. ஏன்னா அதுக்காக திருப்பி அடுத்த படம் அண்ணன் வடசென்னை ரிலீஸ் ஆயிடுச்சு, ரிலீஸே போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் திருப்பி கூப்பிடான்றப்ப அசுரன் படம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ அதை முடிச்சு கூப்பிட்றப்ப திருப்பி கூப்பிட்டு 1.5 வருஷம் கழிச்சு மீட் பண்ணுறப்ப தான் சூரிய அந்த படம் பண்ண முடியலைன்ட்டார். சாரின்ட்டா சரி, என்ன காரணம் அசுரன் ரிலீஸ் ஆயிடுச்சு, வேறு மாதிரி ஒன்று போயிட்டுருக்கு, ஆல்ரெடி அவர் படம் எல்லாமே கெட்டு, அசுரன் தாறுமாறாமல் கெட்டு. சரி இதுக்கப்புறம் என்ன சி வழக்கமான அந்த 4 சீன் இதில் என்ன இருக்குன்னு கேட்போம் அப்படி மலைக்கிட்ட இருந்தேன். அப்போ அது பண்ண முடியாது சூரி, ஒரு துபாய் பேக்டாப்பில் ஒரு கதை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை சொன்னார். ஆமாம், அர்ஜுன் அப்படின் ஒரு நல்ல ஒரு நாவல் முடியாது. ஆமாம், அதை சொன்னார். அது சொன்னால் துபாய் சொன்னால் அப்போ ஓகே ஹாப்பியாக சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம். நமக்கு தான் நடிக்கிறவங்க தானே, எந்த கதையாக இருந்தாங்க அப்படின்ட்டு நான் இருந்தேன்.
இப்போ துபாய் சொல்லி முடிச்சுட்டு கோட்டை எடுத்து போய் துபாய் போல துபாய்க்கு போய் லொக்கேஷனை பார்த்து அந்த கதையை முடிச்சா சொல்லிட்டாரு துபாய் கதையை. ஆமாம் அண்ணன் 5 நிமிஷம் தான் சொல்லுவார். ஓகே 10 நிமிஷம். ஆமாம் 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 ஆனால் முழுசாக முழுசாக இருங்க எனக்கே தெரியாது நானே யோசிச்சுட்டு சொல்கிறேன்னு சொல்லுவார். அதனால் அன்னியாசிமார் போகிறார் அவர் 5 நிமிஷம் 10 நிமிஷம் சொன்னாங்க. அப்புறம் அந்த நாள் வந்து போய் லொக்கேஷன் பார்த்தாங்க. டேரக்டரும் போய் லொக்கேஷன் பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பி. ரைட்டு ரொம்ப வண்டி ஃப்ளைட் ரைட்டு போடிங் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஃப்ளைட் கிளம்ப போகிறன்ற மாதிரி நான் இருந்து அவங்க போயிட்டு வந்தாங்க. ஓகேண்ணா அதுக்கு ஒரு நாளை ஃபிக்ஸ் பண்ணாங்க. அன்றைக்கி ஃபோட்டோ ஷூட்டும் போச்சு. ஃபோட்டோ ஷூட் போனோன்னா ரொம்ப ஹாப்பியாக இருந்து ரொம்ப சந்தோஷம். அந்த ஃபோட்டோ ஷூட்டில் அதிர்ச்சியான தகவலாக வந்துச்சு எனக்கு. ஆமாம் அந்த ஃபோட்டோ ஷூட்டு போயிட்டு இருக்கலையே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேப் பிரேக் விட்டாங்க. பிரேக் விட்டோன்னா வழக்கம் போல் ஒரு கேரமுக்கு போயிட்டா அந்த பக்கம் வெற்றி என்ன இருக்கா இந்த பக்கம் நான் உட்காந்துருக்கேன். இருக்கலையே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மாதிரியான என்ன சொல்கிறீங்க அப்படியா என்ன சிவா சொல்கிறீங்க அப்படின்றது இந்த பக்கம் ஆமாங்க வெற்றி இதுக்கு எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாக ஏன் இவ்வளோ மாதிரியாக இருந்து இப்படி காது இந்த பக்கம் வச்சு கேட்டிருக்கேன் என்ன செய்யுங்க ஆமாங்க வெற்றி கொத்து கொத்தா செத்துக்கிட்டு இருக்காங்க நான் வெற்றி பயங்கரமாக இருந்த வெற்றி என்ன சாட்டுறேன்டாங்க. சாட்டுக்கு வந்து சாட்டுக்கு வந்துட்டு இருக்கலே பார்த்தா கூட சுப்பிரமணிய சிவானியா நமக்கு ஒரு அற்புதமான ஒரு அண்ணன் அவர் அவர் வந்தார் கூட அற்புதமான நல்ல அண்ணன் வந்திருக்கப்போ இப்போ உள்ள இருக்கப்போ சிறு ஒரு விஷயந்திரம் அவருக்கு என்னென்னு ஒரு சைனாலேருந்து இருக்கு கோவிட் கொரோனாண்டு என்ன பரவிப்புறம் கொத்து கொத்தா செத்துக்கிட்டு இருக்காங்களா பயங்கரமாக இருக்குன்றாங்க ரொம்ப மோசமாக இருக்குன்றாங்க வெளியிலே வர்றது கஷ்டம் வெளியில் நடமாட்டமே இல்லைன்றாங்க அப்படின்னு விட்டு அட சண்டா எங்கள் லைஃப் எங்கேயே ஆரம்பிச்சு எங்கிட்டே போயிட்டு ரெண்டரை வருஷம் கழிச்சு இப்போ தகவல் வருது அப்படின்னு விட்டு நான் வச்சேன். ஆனால் ஓகேண்ணே பட் துபாய் அவளுக்கு வாய்ப்பு இல்லைண்ணே அது கீட்டுனே மண்ணு சூடு அங்கே வராதுன்னு இல்லை இல்லை துபாயில் தான் நிறையா இருக்காம்மா சிவா சொல்லிட்டு அப்படின்னு ஐயோ ஒன்று சரி ஓகே திருப்பி எடுத்தாங்க திருப்பி ஒன்றவருக்கு திருப்பி பிரேக்கு திருப்பி கேரளுக்குள்ள உட்காந்துருக்கேன் திருப்பி அதே சொன்னேன் என்ன சொல்கிறீங்க சிவா ஆமாங்க டெல்லியில் 5 பேர் ஆமாங்க கேட்டுருங்க. இப்போ என் காஸ்டியூமர் வந்து சார் பண்ணின்னு கொஞ்சம் லூஸாக இருக்குது டைப் பண்ண சொன்னாங்க கொஞ்சம் நேரம் இது நானும் லூஸ் ஆகிடுவேன் நான் இருக்கிறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணி எல்லாத்தையும் மாற்றினா மாற்றிடுறாரு இப்போ கொஞ்சம் இருங்கியா அப்புறம் நம்ம மேக்கப் பண்ணு சார் கொஞ்சம் அது இருமா புண்ணியமாக போய் கொஞ்சம் இருங்கியா பதட்டமாக இருக்கியா கேட்டால் ஆமாங்க வெட்டு சரி ஆகிட்டு கொஞ்சம் எங்கே சார் ரெடினாங்க திருப்பி போனோம் ஃபோட்டோ ஷூட் பண்ணோம் பார்த்தீங்களா சரி டெல்லிக்கு 5 பேருக்கு வந்து சார் ஆமாம் 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 இப்போ கூட கேமரா நம்ம மேக்கப் பண்ணி கூட சொன்னார் இது ஹைதராபாத்தில் வந்துச்சு பட் நான் இல்லைன்னு சொல்லிட்டு ஆமாம் அங்கெல்லாம் இல்லை தமிழ்நாட்டிலே வந்துருச்சான் ஃபுல்லாக அப்படின்றார் என்னென்ன ஆமாம் தமிழ்நாட்டில் 900 கேஸ் வந்துருச்சான்றார் ரைட்டு முடிஞ்சிச்சு ரைட்டு அதுக்கு அப்படியே பிரேக் ஆனது அப்புறம் கொரோனா தலைவிரிச்சு ஆரம்பிச்சிருச்சு இருந்தால் அந்த கொரோனா கேப்பிலையும் நம்ம கேட்போமா கொரோனா கொஞ்சம் கொஞ்சம் இறங்க ரைட்டு கேட்டுருமா ஷூட்டிங் எப்போ போகுது என்ன அப்படி கேட்டுருமா தயக்கமாக இருக்கு ஏன் பொண்டாட்டி சொல்லிட்டா ஃபோன் பண்ணிக்கணும்னு கேட்டால் குண்ணே முடிச்சு ஃபோன் அங்கேருந்து எடுத்து தெரியாது அதுவுமே விடுஞ்ச உயிரோடு இருப்பான்றது தெரியலை ஃபோன் பண்ணுவேன் ஃபோன் எடுத்தால் என்ன மச்சான் சந்தோஷம் மச்சான் இருக்கே அமைச்சா நீ சரி மச்சான் நானும் இருக்கு மச்சான் அப்படி நிலமை இருக்குது இப்போ போட்டு சார் இந்த ஷூட்டிங் பண்ணி கேட்டால் நல்லா இருக்காதுன்னு பேசாமல் இருங்க கிடைக்கிறது ஊர பக்கம் போய் எதிர்த்து சாப்பிட்டு பொழைச்சிக்கிறவா அப்படியே விட்டுருங்க அந்த மனதில் தான் இருந்துச்சு நீங்கள் அப்படி கொரோனாவும் முடிஞ்சிருச்சு முடிஞ்சது ஒரு நேரத்தில் கூப்பிட்டு சரி அப்படின்னு கூப்பிட்டு ஆஃபீஸ்க்கு போனேன் என்னென்ன படங்கள் இருக்குது இப்போ அப்படின்றது சில படங்கள் நான் சொன்னேன் ஓகே இந்த படத்தை படங்க இந்த படத்தை படங்க இந்த படத்தை படங்க இதெல்லாம் விட்டுறாங்க அதெல்லாம் உங்களுக்கான பெரிய மைலேஜ் படம் கிடையாது விட்டு இந்த அண்ணாத்தை கமிட்டாகுதுங்க அதெல்லாம் விட்டுறாங்க சினிமாவுக்கு வர ஒவ்வொருத்தருக்கும் சூப்பர் ஸ்டார் கூட ஒர்க் பண்ண ஒரு ஆசை இருக்குது எல்லாத்துக்குமே அதை விட்டுறாங்க அடுத்து இந்த தம்பி எஸ்கே படம் டானு அதெல்லாம் விட்டுறாங்க அது உங்களுடைய ஃபேவரட் இது இப்படி எல்லா படத்தையும் பண்ணுங்க பண்ணுங்கன்றாச்சு ஓகே அப்போ நம்மது எப்போ தான் போவார் வேணாம்னு சொன்னாலும் நமக்கு சின்ன சந்தோஷமாக இருக்கும் இல்லை 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 இதாவது எல்லாத்தையும் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இப்படி உட்காந்துட்டு வைப்பா திருப்பி நான் கூப்பிட்டு சரி இதுலேருந்து பிரேக் பண்ணுங்கள் நம்ம படம் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஆரம்பித்ததே விடுதலை இல்லை இந்த படம் ஒரு கட்டத்தில் திடீர்னு வந்து ரெண்டு பாகமாக மாறிச்சு இல்லை அது எந்த கட்டத்தில் நடந்தது அப்போ என்ன மாதிரி ஃபஸ்ட்டே பிளான் பண்ணீங்களா இல்லை இடையில தான் இல்லை பரத ராஜா சார் உள்ள அந்த வாத்தியாரத்தை கேட்டு அவர் தான் பண்ணுறதா இருந்தது ஃபஸ்ட்டு சத்தியமங்கலம் ஏரியா அப்புறமா அந்த லொக்கேஷனுக்கு ரொம்ப கடினமான ஒரு லொக்கேஷனும் கண்டிப்பாக அப்பாவில் வந்திருக்க முடியாது பரதராஜா அவர் ஐயா அவர்களால் கண்டிப்பாக வந்து அந்த லொக்கேஷன் வந்து ஈடுபடுத்திருக்க முடியாது அவர் ஏஜ் காரணமாக கஷ்டமானது அப்படி அதில் பார்த்துட்டு டேரக்டரும் டேரக்டருமே ரெண்டு பேசிக்கிட்டாங்க நினைக்கிறேன் பேசிதான் வேணான்றதுக்கப்புறம் சேதை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க சேது மாமா ஃபிக்ஸ் பண்ணக்கப்புறம் சேது வந்ததுக்கு அப்புறம் தான் இன்னும் கொஞ்சம் கதை இன்னும் கொஞ்சம் பெருசாக அப்போ கதை போக போக பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக போயிட்டுருக்குது எல்லா கேரக்டரும் பற்றி தெளிவாக சொன்ன நினச்சா கண்டிப்பாக இந்த ஒரு படத்துக்கு முடியாது 100% முடியவே முடியாதுன்றப்ப தான் இது ரெண்டு படமும் போனால் தான் கரெக்டாக இருக்குன்ற அப்போயே முடிவு பண்ணிட்டார் எடுத்துகிட்டு நெருக்கி முடிச்சுட்டு அப்புறம் பெருசாக அப்படி இல்லை அவர் கொஞ்சம் எடுத்து ஆரம்பித்து போயிட்டுருக்கே முடிவு பண்ணிட்டேன் இது குறுகி சொல்ல முடியாது அப்படின்றத இந்த கண்டிப்பாக பாரதராஜா சார்க்கு வச்சுக்க ஒரு திரைக்கதும் இவர் வந்திருக்கப்போ ஒன்று இருக்குது இல்லைங்களா
சரி இவரை வச்சு கொஞ்சம் எங்கே வந்தாலும் இழுக்கிறான் போனால் எந்த ஏரியா வந்தாலும் எழுதுறான் ஒன்று தைரியம் இருக்குங்களே. அதான் இவர் வாத்தியார் வந்ததுக்கப்புறம் உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது? எனக்கு ஒன்று எனக்கு ஹேப்பியாக சந்தோஷம் இல்லை. அந்த இடத்துல ஒரு சின்ன டவுட் என்னன்னு சொன்னால் நான் எது நினச்சிருவனோ சேது வர்றதுனால ஒரு அவருக்கு முக்கியத்துவம் இருக்குமோ நான் எது நினச்சிருவோம் அப்படின்ற மாதிரி கூட எது நினச்ச எனக்கு தோணி வருமோன்னு கூட நினச்சாங்க. அப்போது இயக்குனர் சொன்னார் நாங்கள்லாம் பேசி தோண வச்சுருவோம் நீங்கள் அது ஸ்பாட்டில் இயக்குனர் ஃபஸ்ட் நாளே சொல்லிட்டார். ஆமாம் ஆமாம் கேமராமேன் சார்ட்ட சொல்லி ஒருவேளை அப்படி எது சூரிய நினப்பு இருந்தால் கூட ஒன்று நினைக்கணும்னு சொல்லுங்கள். அதுக்கு சூரிக்கு உள்ளது சூரிய இது அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி அது அவங்க சொன்னது எனக்கு உண்மைக்கு நான் சொல்கிறேன். நான் ஆத்மாத்மா என் குழந்தைங்களை பிராமிச்சா சொன்னேன். சேது வந்ததுக்கப்புறம் நான் சந்தோஷப்பட்டேன். அப்போ இத்தனை வருஷம் நான் சினிமாவில் இருந்திருக்கேன் நம்ம ஓரளவுக்கு விவரம் தெரிஞ்சுக்கல நம்ம போயிட்டு தனியாக போட்டு பல்ல கேரக்டி காரை வீம்புக்கு இழுக்கிறீங்களோட எதுக்கு போயிட்டு ஆணைக்கு முன்னாடி போய் ஆணை மேலே இறக்கிடுவோம். மேலே இறக்கிட்டோம்னா அதுக்கு போகிற அதுக்கு நம்ம கொண்டு அவ்வளோதான் கீழே இருந்து பார்த்துக்கோ ஆணை மேலே இருக்கமுடான்னு ஒன்று இருக்கல நேரம் அப்படிக்கப்போ நானாக போட்டுறது எதுக்கு இது ரிஸ்காது. ஸோ ஆளும் பெருமைக்கு பெரிய டீமுக்குள்ள நம்ம போய் நடுவில் இருந்ததுனால தான் இன்றைக்கி நமக்கு இவ்வளோ பெரிய ஒரு இன்றைக்கி இன்றைக்கி உங்கள் முன்னாடி உட்காந்து பேட்டி கொடுத்துருக்கின்ற இந்த படம் பெருசாக இருக்குன்னு பெரியவங்க அத்தனை பேர் இருக்கிறனால தானே. அதனால அதுதானே நமக்கு சந்தோஷம்ண்ணே. இன்றைக்கி இன்றைக்கி தியேட்டருக்குள்ள வர்றதுக்கு அவ்வளோ பேர் இருக்காங்களேண்ணே. இன்றைக்கி அவளை இன்றைக்கி ஆனாப்பட்டு இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு 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 ரசிகர் பட்டாளத்தை வச்சுக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி வெற்றிமாறன் இயக்குனர் இருக்கார், விஜய் சேதுபதி இருக்கார். இன்றைக்கி மிகப்பெரிய எல்லாத்தையும் ஒரு பெரிய இடத்துல இருக்கக்கூடிய பெரிய ஹீரோ இளையராஜா ஐயா இருக்காங்க, கௌதம் வாசன் இருக்காரு. இத்தனை பேருக்கு இடத்துல ஒரு கதை நாயகன் இருக்கிறப்ப எந்த சாமி ஆத்தாப்பன் செஞ்ச புனிகன் மாதிரி தெரியல. வந்து இப்படி ஒரு இடத்துக்குள்ள இப்படி வட்டத்துக்குள்ள நான் நடுவில் உட்காந்துட்டு இருக்கேன். இது நமக்கு சந்தோஷம் தானே. இதை விட்டு போட்டு ஆர்வ குழல நீ வேண்டாம் நீ வேண்டாம் நான் தனியாக போவேன்ட்டு பூந்தமணிக்கு பின்னாடி சாலி தேட்டில் சோ போடி இருக்காது சீக்கிரம் ஓடு அதுக்கு சீக்கிரம் ஓடி நீயா போய் பார்த்து விட்டியா ஓடி ஓடியா ஓடியா ஓடி எவ்வளோயா அப்படின்ற ஓடுறதாங்கண்ணே. அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷங்கண்ணே. இல்லை நீங்கள் இப்படி ஹீரோவாக ப்ரொமோட் ஆனது எல்லாருக்குமே மகிழ்ச்சி தான் ஒரு பக்கம். ஆனால் தமிழ் சினிமாவில் தொடர்ந்து இந்த காமெடியன்கள் என்ன வருத்தம்னா இப்ப நம்ம அங்கங்க சிரிச்சுட்டு இருந்தோம் எல்லாருமே அப்படி மெல்ல மெல்ல போயிட்டீங்கன்னா நாங்க யார பார்த்து சிரிக்கிறது இல்ல நான் போக நான் சொல்லவே இல்லையா. ஆமா ஆமா நான் தெளிவா இது தப்பு நீ வந்துருச்சு கதை நினைச்சு நான் அதுக்கு நாம்பால் துண்டத்துக்கு தலைப்பட்டு நான் வந்துட்டேன் வந்துட்டேன்ல நான் அதை நான் போக முடியாது. இல்லை நீங்கள் அடுத்தடுத்து ஹீரோவை நிறைய கமிட் பண்ணி வச்சுருக்கீங்களா? இந்த கொட்டுக்காளிலாம் இருக்குது ஆனால் இருக்கு இப்போவும் சொல்லுனே இருக்கு. அது வந்து ஒரு ஃபெஸ்டிவல் பண்ண ஒரு அவார்டுக்கான அந்த தம்பி வினோத்ராஜ் வந்து இந்த கூழாங்கல படத்தை எடுத்து ஒரு மிகப்பெரிய இயக்குனர்னு ஒரு நெருக்கி ஒரு முக்கால் படம் ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலே வரும். அது வந்து ஒரு அவார்டு படத்துக்கான இதுன்னு ஃபெஸ்டிவல் கண்டிப்பாக தேட்டருக்கும் எனக்கு வாய்ப்பு இருக்குன்னு இதெல்லாம் அப்படி படங்கள் தானே. அடுத்தடுத்து கதை நேனா நல்ல கதை வந்து நான் கண்டிப்பாக பண்ணத்தானே போகிறேன். எந்த வித மாற்றம் இல்லைங்கண்ணே. அதே நேரத்தில் என்ன காமெடிக்கான படம் கண்டிப்பாக அதே மாதிரி பண்ணதானே போகிறேன். எனக்கான பஸ்ஸு அங்கே ரெடியாக இருக்குண்ணே நான். ஆமாம் அந்த பஸ்ஸை விட்டு இங்கே இப்போ புதுசாக ஒரு கைவேல பஸ்ஸு போயிட்டு இது எல்லா நேரத்தையும் நிற்காத பஸ்ஸுங்க ஏதோ நை கை போட்டுருக்கோம் கொஞ்சம் நிற்கிறது ஏறிக்கிற வேண்டியதா எப்பறக்கி விட்டோ அங்கே போயிரு என் பஸ்ஸுக்கு போயிருங்க. ஆமாம் ஆமாம் நான் பஸ் ஸ்டாலில் நிற்கிறேன். எந்த பஸ் வந்தாலும் எதுக்கு ரெடியாக நான் தனியாக போய் நிற்கல நடுவில் பஸ் ஸ்டாலில் போய் நிற்கிறேன். வர்ற பஸ் தான் ஏறியிருந்தேன். புஷ்பா புருஷா நம்ம கூட தான் இருக்காரு கண்டிப்பாங்க. அது உண்மை தான். நான் அதை விட்டு விட்டு நான் கிட்டே போவேன் அதுங்க எனக்கு ஒன்றே ஒன்று மட்டும் தெளிவாக இருக்கினேன். நகைச்சுவை மட்டும்தான் முடியும் அதுதான் அதை வச்சு தான் புறப்படணும் அப்படின்ற இல்லாமல் எங்கே கொண்டே விட்டாலும் நான் நடிச்சிருவேன் அப்படின்ற மன உறுதி அந்த படம் எனக்கு கொடுத்துருக்கு. இந்த இயக்குனர் கொடுத்துருக்காரு கேமரா கூட எங்கே வச்சாலும் நீங்கள் சொல்கிறத நடிச்சிருவேன் நம்பிக்கை எனக்கு. ஸோ ஆகும் மொத்தத்தில் நடிகன்னா நான் ஓட்டியிருந்தேன் அவள் தானே. அதில் ரொம்ப தெளிவாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதுதான் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன்னே. ஆனால் பொதுவாக ஒரு படம் ரிலீஸ் ஆகி ஒரு பெரிய வெற்றி அடையும் போது தான் இண்டஸ்ட்ரியில் பல பேர் வந்து இந்த ஹீரோக்காக கதை பண்ணணும் அப்படின்ட்டு போவாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த விடுதலை அந்த ட்ரெய்லருக்கு பிறகே சூரிக்கு கதை பண்ணிகிட்டு இருக்கேன் சூரிக்கு கதை சொல்ல ட்ரை பண்ணுறேங்கிற மாதிரி டெய்லி பத்து பேர் உங்கள் ஆஃபீஸுக்கு வந்துட்டு போகிறதெல்லாம் தகவல் வருது. இந்த மேஜிக் அந்த ஒரு ட்ரெய்லரில் அது வந்து நான் காசு சட்டை வாங்கியிருப்பேன் அது ஏதாவது கேட்கும். நண்பன் முதல்ல கொஞ்சம் இடையில கொஞ்சம் நிறைய ஒரு ரெண்டரை வருஷம் கொஞ்சம் இருந்து இல்லையா அவன் நிறைய படங்கள் பண்ண முடியும். அப்போ சில நேரத்தில் சில பண்ண படங்களை வெற்றிமாறனுடைய பர்மிஷனோடு பண்ணேன் அவர் சொல்லி பண்ணாத படங்களை அவர் நாலேஜுக்கு தெரியாமே பண்ணாமல் இருந்தேன். ஏன்னா எப்போ கேட்டாலும் பண்ணிட்டு வாங்கன்றாரு. இந்த படத்தை பிரேக் பண்ணிடுவோம் நீங்கள் பண்ணிட்டு வாங்க எந்த படத்தை விடாதீங்கன்னு சொல்லுவார்.
அதனாலே நிறையா படங்கள் அவருக்கு தெரியாமல் நான் மிஸ் பண்ணேன். அதை கூட இப்போ சொல்கிறேன், நான் படம் முடிஞ்சதுனால. ஆமாம், அந்த கேப்பில் நம்ம கொஞ்சம் கையக்கைய ஃப்ரீயாக விட்டுருப்போம் இல்லையா? டிவி கேட்டோன்னா அங்கே என்னத்தையும் வாங்கியிருப்போம் இல்லையா? அந்த உரிமை நேற்று சொன்னால் அப்போ நான் ஃபோன் பண்ணி எடுக்கவே இல்லை. அப்போ சொன்னதுக்கப்புறம் நான் ஃபோன் பண்ணி நான் எப்படி எடுப்பேன்? அந்த உரிமை அந்த 10 பேர் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே ஒரு பெரிய அமௌண்ட் ஒரு நிலத்தில் லாக் ஆகி கிடக்கு, அது வேற ஒரு பெரிய சோகம். அவ இல்லை, ரைட்டு ஓகே, கடவுளுக்கு கொடுத்தேன், திருப்பி கடவுள் திருப்பி மீண்டும் கொடுப்பானே. லைஃப்பில் அதானே ரொம்ப நம்புனதுக்கு சில கிஃப்ட் அதெல்லாம் வந்து சரி ஓகே பார்ப்போம். அதை நம்பி அதை தவண்டு போயிருப்பது கிடையாது. இந்த கலைத்தாய் வந்து அதை விட என்ன பல கூட நான் சம்பாதிப்பேன், அதுக்கு நடக்கிற அதுலேயும் நான் ஜெயிச்ச வருவேன் நினைக்கிறேன். பட் ஒரு பல கோடியில் ஒரு புத்தகம் படிச்சுட்டேன், அனுபவம் பெரிய அனுபவ புத்தகம் படிச்சுட்டேன் அவ்வளோதான். அடுத்தது தான் கேள்வி, இந்த துணைவன் சிறுகதையை படிச்சிங்களா? படிச்சேங்க, ஜெயமோகனோட. படிச்சிங்க இருக்குது, அப்படியே இருக்கு. ஏதாவது சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்காரா வெற்றிமாறன்? இல்லை, நிறையா கொஞ்சம் மாற்றிருக்காங்க கண்டிப்பாக. அந்த புத்தகம் படித்தவங்களும் சரி, கண்டிப்பாக நீங்கள் வந்து படம் பார்க்க போய் தெரியுமே. டோட்டலாக அவர் எப்பயுமே அந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு இவர் ஒன்று பண்ணுவார்லங்க, ஒரு இயக்குநராக ஒன்று பண்ணுவார்லங்க. ஸோ அப்படி இது டோட்டலாகவே ஒரு ஒரு வேறு ஒரு படமாக தான் பண்ணியிருக்காரு நான் நினைக்கிறேங்க. அதான் இந்த படம் வந்து ஒரு கருத்தியல் ரீதியான படமாக இருக்கும். இப்போ அடுத்தடுத்து நீங்கள் தொடர்ந்து ஹீரோவாக நடிக்க போகிறீங்க. அது நீங்கள் இப்படி தான் காமெடிக்கு வருவேன்னு சொன்னால் கூட இந்த சமூகம் உங்களை அப்படி விடாது, தொடர்ந்து ஹீரோவாகவே இப்படி கொண்டு போயிருந்தால் நான் நம்புகிறேன். ஓகேங்க. கமர்ஷியல் படங்கள் பண்ணுவீங்களா? இப்போ ரஜினி முருகன், வருத்தப்படாத வாலிபர் சங்கம் அண்ணன். கண்டிப்பாக அந்த கதையும் நல்லா இருக்கு. அதுக்கு அந்த கதையும் நமக்கு, அவங்க சொல்கிற கதை நமக்கு சரியாக இருக்கும், நமக்கு அந்த மீட்ரு எனக்கு சரியாக கண்டிப்பாக பண்ணுறாங்க. அதுக்காக நான் ட்ரையான படமாக இப்படியே பண்ணிட்டு போயிருக்கேன். அது வேண்டாம், எதுக்குங்க? அது எல்லா கலவையாக இருக்கும்னு ஆசைப்படுறீங்க. நாளைக்கு ஃபுல் காமெடிக்கான ஒரு படம் தான் பண்ணுவோம்னே. காமெடியர்கள் நிறைய பேர் ஹீரோக்கெல்லாம் நடிச்சிருக்காங்க, ஆனால் அவங்க நினைச்சது இல்லை. அது காரணம் என்னன்னா, அந்த ஃபுல் காமெடியிலேயே அவங்க போயிடுவாங்க. இது நீங்கள் எப்படி பிளான் பண்ணி வச்சுருங்க? ஏன்னா இப்போ நாகேஷ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டராகவே வருவார், அதனால தான் இவ்வளோ நாள் வச்சு நம்ம பேசுகிறோம். ஆமாங்க. ஸோ அந்த மாதிரி பிளான் இருக்கா? ஆனால் ஒன்று நம் பிளானில் எனக்கான கதைகள் வரப்போ நான் கண்டிப்பாக பண்ணுவேன். அதுலேயும் எனக்கு அந்த மாடி விட்டு மாது, எதிர்நீச்சல், சர்வசம்பலி, இந்த மாதிரி எனக்கு அந்த மாதிரி பண்ண ரொம்ப ஆசைங்க. எனக்கு நாயேசார் ஒரே வரி லட்சம் படம் நீங்கள் சொல்லும்போது நாயேசார் பேட்டெல்லாம் எனக்கு படங்கள் பண்ணுக்கு ரொம்ப ஆசைங்க. ஆமாம், அது கண்டிப்பாக பண்ணுவேன் நான். இந்த ரெண்டு பார்ட்லையும் எப்படி ஃபுல்லாகவே சீரியஸ் கேரக்டர் தானே பண்றீங்களா? சூரியுடைய கொடி பறக்குது, ரெண்டாவது பார்ட்ல சேது கேரக்டருக்கான இம்பார்ட்டன்ஸ் இருக்குங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுதான் உண்மையான தகவலா? இல்ல இல்ல, நீங்க படம் பார்ப்பீங்களா? ஆமா ஆமா, எல்லாத்தையும் கேட்டுறீங்கண்ணே. இல்ல இல்ல, அப்படி இருக்காதுன்னு ஃபுல்லாகவே தானே இருக்கும். ஆமா ஆமா. இதுல வந்து வாஜாருக்கான இது கொஞ்சம் கம்மியா தானே இருக்கும். படம் ஃபுல்லா இல்லாம முக்கியமான ஏரியாக்கள் அங்கங்கே அவங்க அவருடைய பங்களிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும்னே, இருந்துக்கிட்டே இருக்க அவர் இருப்பார்னே. அந்த அடுத்த ரெண்டு பார்ட், அந்த ரெண்டாவது பார்ட்டில் அவர் ரெண்டு பேருமே ஃபுல்லாக இருப்போம்னே. சரி, இப்போ இந்த விடுதலை படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் சூரியை பற்றி மக்கள் என்ன பேசுவாங்க? அவங்க பார்த்துக்கிட்டா ஒரு நகைச்சுவை நடிகனுக்குள்ள இவ்வளோ ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு ஆக்டிங்கான திறமை இருக்குது. ஸோ நல்ல நடிச்சிருக்காரு, நாங்கள் இப்படி ஒரு சூரியை நாங்கள் பார்த்ததே இல்லை, இப்படி நடிச்சிருக்க உண்மையில் அதுக்கு வெற்றிமாறனுக்கு தேங்க்ஸ்னு சொல்லுவாங்க எல்லாருமே. ஸோ எனக்கு வேறு ஒரு பாதையை ஒன்று இழுத்து விட்டார் வெற்றிமாறன். ஓகே, அதை நான் அப்பயே சொன்ன மாதிரி தான், ரைட்டு நீ எங்கிட்ட வேணால் நீங்கள் போங்க அப்படின்ற மாதிரி தான். அது நகைச்சுவை நடிகனாக பார்த்த சூரிய ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டை பார்க்கணும் நிறைய வாய்ப்பு இருக்குது. எப்படி வெற்றிக்கு உங்கள் மேலே இவ்வளவு அன்பு? ஏன்னா அவர் நினச்சது யாரோ வேணாலும் நம்பிக்கை நம்பிக்கை தெரியல, எனக்கு அதே ஆச்சரியமாக இருந்துச்சு தெரியல. அப்புறம் அந்த அங்கே கூட இருக்கவங்க அந்த கோடேட்டவங்க சொல்லுவாங்க, எனக்கு இந்த ரொம்ப நாள் வச்சு எங்கள் மனைவி கூட கேட்டுக்காங்க, எவ்வளோ பேர் இருக்கப்போ நமக்கு பழக்கம் இல்லை எதுவுமே இல்லை, எப்படி நம்மளை உங்களை கமிட் பண்ண அப்படின்னு. அப்போ அந்த கோடேட்டவங்க நான் சொல்கிறார், இல்லை இல்லை அது அதெல்லாம் இல்லை, அவருக்கு என்னன்னா ஒரு இன்னசென்ட். இந்த மாதிரி அவங்க பேசுறதுக்கப்போ சொல்லுவார், இந்த கதையில் குமரேசனும் கேரக்டர் ஒரு இன்னசென்ட் கேரக்டர். ஸோ எனக்கு அது வந்து சூரியகிட்ட எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. ஸோ கச்சிதமாக இருந்துச்சு ஒன்று. அப்புறம் ப்ளஸ் இந்த கேரக்டருக்கு ஒரு ஃபிட்னஸாகவும் இருந்துச்சு. ஸோ ஃபிட்னஸ் கூட நம்ம எங்களை பார்த்துக்கலாம், ஆனால் அந்த நம்ம எதிர்பார்க்க இன்னசென்ட் வேணும். அது சூரியிட்ட இருந்ததுனால தான் நான் சூரிய அந்த கதைக்கு நான் கதைநாயகனாக நான் சூஸ் பண்ணிவிட்டதை முக்கியமான ஒரு இயக்குநர்கிட்ட அவர் சொன்னார். ஸோ அது எனக்கு தகவல் வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு காரணம். ஆமாம் ஆமாம். ஏன்னா பொதுவாகவே இந்த காமெடியன்கள் ஹீரோவாக நடிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் இந்த ஹீரோக்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்க படத்துக்கே அடுத்த காமெடியனாக நடிக்க கூப்பிட மாட்டாங்க. அதுதான் இண்டஸ்ட்ரியில். இப்போ ஒரு காமெடியன் ஹீரோவை நடிக்கிறான்னு வச்சுக்கோங்க, உடனே இந்த ஹீரோ என்ன பண்ணுவார், அடுத்த படத்துக்கு அவர் சிபாரிசு பண்ண மாட்டாங்க, அவர் ஹீரோ ஆகிட்டா இருப்பா இனிமே காமெடியன் நடிக்க மாட்டாரு அப்படின்லாம் சொல்லுவாங்க. நான் கேக்குறது என்னன்னா, நீங்க ஹீரோவான தகவல் தெரிஞ்சு அந்த உங்களுடைய நண்பர்கள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து எப்படி உங்களை என்கரேஜ் பண்ணாங்க, என்ன கமெண்ட் கொடுத்தாங்க?